எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதோட கடந்த பகுதியில் அர்ஜுனன் இந்திரலோகத்தில் இருந்தான், காட்டுக்குள்ளே யுதிஷ்டன் பீமன் மற்ற ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி யுதிஷ்டன் பீமன் நகுலன் சகாதேவன் காட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த காட்டில் இருந்த நிறையா மிருகங்களை வேட்டையாடி தான் கூட இருந்த அந்தணர்கள் சுற்றி இருந்த எல்லாருக்கும் உணவளிக்கலாங்க. கிட்டத்தட்ட நிறைய அந்தணர்களை வந்து காட்டில் இருக்கும்போதும் பாண்டவர்களிருந்து பாதுகாத்து தான் வராங்க. அப்படி பாதுகாத்து வரும்போது அந்த அந்தணர்களுக்கு மான்கறியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தணர்கள் அப்படின்னா வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது எதுவும் இல்லை. அவர்கள் மான்கறி பன்னிக்கறி எல்லா கறியும் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே இருக்கும்போது கிரகஸ்தவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து யுதிஷ்டனை சந்திக்கிறார். யுதிஷ்டனை சந்திக்கும்போது யுதிஷ்டன் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பேசும்போது இந்த மாதிரி என்ன மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு மனுஷன் யாராவது இருக்கானா, நான் இப்படி எல்லாத்தையும் வச்சுருந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி காட்டுக்குள்ளே வந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறான். அப்படி புலம்புனதும் கிரகஸ்தவர் பதில் சொல்கிறார், நீ மட்டும் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினச்சிக்கிறாத, உன்னைய விட அதிர்ஷ்டம் இல்லாதவனும் உன்ன மாதிரி உண்மை பேசுகிறவனும் ஆன ஒரு மன்னன் வந்து ஆதி காலத்தில் இருந்தான். அவன் கதையை கேட்டால் நீ எவ்வளவோ தேவலாம், இங்கே நீ இருக்கும்போது உன் தம்பிகள்லாம் அவன் கூட இருக்காங்க, உன்னுடைய மனைவி திரௌபதி உன் கூட இருக்கா, தொடர்ந்து உன் கூட நிறைய அந்தணர்கள் வழிகாட்டுறதுக்கு இருக்காங்க, சொந்தக்காரங்கள்லாம் இருக்க மாதிரியே தான் நீ இன்னும் இருக்கிற, அவ்வளோவா பெருசும் ஒன்றும் இழந்துடல, நலன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவன், அவன் கதையை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி கிரகஸ்தவர் நலன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். நலன் வந்து நிடத நாடு அப்படிங்கிற நாட்டோட மன்னனாக இருந்தவன். அவனும் யுதிஷ்டன மாதிரியே ரொம்ப உண்மையாகவே இருந்தவன், எல்லா விஷயங்கள்லையும் கரெக்டாக இருந்தவன், கொடுத்த வாக்க எப்பவும் கரெக்டாக காப்பாற்றுவன். இப்படி இருக்கும்போது பக்கத்துலேருந்து இன்னொரு நாடு விதர்ப்ப நாடு, விதர்ப்ப நாட்டோட மன்னன் பீமன், அந்த பீமனுடைய மகள் தமயந்தி, அந்த விதர்ப்ப நாட்டு மன்னனுக்கு தமயந்தியும் அதுபோக மூணு அண்ணன்மார்களும் வந்து இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த சுற்றி இருந்த எல்லா ராஜ்யங்கள்லையும் சிறந்த மன்னனாக அழகுடைய மன்னனாக இந்த நலன் இருந்தா, அதே மாதிரி ஒரு சிறந்த இளவரசியாக தமயந்தி இருந்தா. இப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து எல்லா பக்கமும் பேசப்படுது. நிறைய அந்தணர்கள் நலன்கிட்ட வந்து உனக்கு ஏற்ற மனைவி வந்து தமயந்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் விதர்ப்ப நாட்டில் உனக்கு ஏற்ற மணாளன் வந்து நலன் தான் அப்படின்னு ஒரு சில தோழிகள் தமயந்திட்ட சொல்லுதாங்க. இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நினைக்க ஆரம்பித்த காலத்தில் நலன் அவனுடைய தோட்டத்தில் ஒரு தங்க அன்னத்தை வந்து பார்க்குறான். அதாவது தங்கமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அன்னப்பறவையை பார்க்குறான். அந்த அன்னப்பறவையை பார்த்து அதை போய் பிடிக்க போகிறான். அப்படி பிடிக்க போனதும் அந்த அன்னப்பறவை எங்கே இவன் நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு நினச்சி நலன்கிட்ட நான் உனக்காக தமயந்திக்கிட்ட தூது போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. பிறகு நலன் அந்த அன்னப்பறவையை தமயந்திக்கிட்ட தூது அனுப்புகிறான். தூது அனுப்பி என்னை பற்றி சிறப்பாக அங்கே சொல்லிட்டுவான்னு சொல்கிறான். இதுவும் போய் நலனை பற்றி இன்னும் மேலே சிறப்பாக அவங்ககிட்ட சொல்லுது. அதுக்கப்புறம் அவ சொல்கிறான் என்னை பற்றி அவங்ககிட்ட போய் சிறப்பாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுதா. அந்த அன்னப்பறவை திரும்ப வந்து இவங்ககிட்டையும் சிறப்பான விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லுது. அதுக்கு பிறகு தமயந்தி கல்யாண கனவுல மெலிஞ்சிக்கிட்டே போகிறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பே வந்து எப்படியாவது சுயம்பரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விதர்ப்ப நாட்டு அரசன் பீமன் ஏற்பாடு செய்கிறான். இப்படி ஏற்பாடு செஞ்சு எல்லா நாட்டு அரசர்களுக்கும் செய்தி அனுப்புகிறான். இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா நாரத முனிவர் மூலமாக மேலகத்தில் இருக்க இந்திரனுக்கும் போய் சேருது. இந்திரனுக்கும் போய் சேர்ந்ததும் இந்திரனும் அவளுடைய அழகையெல்லாம் கேள்விப்பட்டுட்டு சரி நம்மளும் போய் சுயம்பரத்தில் கலந்துக்கிடுவோம்னு சொல்லி மேலகத்திலேருந்து பூலோகத்துக்கு வரான். இந்திரன் வரும்போது இந்திரன் கூட யமன் வருணன் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில தேவர்களும் வராங்க. கிட்டத்தட்ட நாலு பேர் வராங்க. யமன், வருணன், இந்திரன், அக்னி நாலு பேர் வராங்க. வர்ற வழியில் இந்த நாலு தேவர்களும் நலனை சந்திக்கிறாங்க. நலனை சந்தித்ததும் நலனை வச்சே காய் நகர்த்துறதுக்காக நலன்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஏன்னா நலன் வந்து யுதிஷ்டன் மாதிரி உண்மையே பேசக்கூடிய ஒருத்தன். அவங்ககிட்ட நீ எனக்காக ஒரு காரியம் செய்வாயா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இந்திரன். சரி நான் உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் வாக்கு கொடுக்கான். வாக்கு கொடுத்தா பிறகு நாங்கள் இந்த மாதிரி தமயந்தியை நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதனால் எங்களுக்காக தமயந்திக்கிட்ட தூது போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்திரன். இப்படி சொன்னதும் நானும் அவளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் தான் அவகிட்ட சுயம்பரத்துக்கு போய்கிட்டு தான் இருக்கிறேன், இப்போது நான் எப்படி உங்களுக்காக தூது போகிறது, இது என்னால் முடியாதுன்னு சொல்லி நலன் மறுக்கிறான். நலன் மறுத்ததும் இந்திரன் சொல்கிறான் நீ முதல்ல சரின்னு சொல்லி சொன்ன, இப்போ மாட்டேன்னு சொல்லி சொல்கிற, இது உனக்கு சரியா இருக்கா, வாக்கு கொடுத்துக்கிட்டு ஏன் வாக்கை மீறுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி கேட்டதும் நலனும் வேறு வழி இல்லாமல் சரி நான் தூது போகிறேன்னு ஒத்துக்கிட்டு தமயந்திக்கிட்ட தூது வரான். தூது வந்து இந்த மாதிரி நான் தூது செய்தி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி விவரத்தை எல்லாத்தையும் சொல்கிறான். இதுக்கு பிறகு தமயந்தி சொல்கிறா நான் உன்னையே தான் மணாளனாக தேர்ந்தெடுத்துருக்குறேன்,
உன்னை தான் நான் மணப்பேன் இல்லாட்டா செத்து போயிடுவேன்னு சொல்லி தமயந்தி சொல்றா. நலன் சொல்றான், நான் அவர்கள்ட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், அதை மீற முடியாது, அதனால தூது செய்தி எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை சொல்றான். சரி, நீ உன் வாக்கை மீற முடியாது, நீ அது போல தூது செய்தியும் கொண்டு வந்து சொல்லிட்ட, நீ இதுக்கு அடுத்து சுயமரத்துக்கு அவர்களும் வரட்டும், அதுக்கு பிறகு சுயமரத்தில் நான் உன்னையே தேர்ந்தெடுக்கிறேன், அப்படி தேர்ந்தெடுத்துட்டா உனக்கு கெட்ட பேரும் வராது, நீயும் உன் வாக்கை நிறைவேற்றின மாதிரி ஆயிரும், அவர்களும் திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தமயந்தி யோசனை சொல்லுதா. அப்படி சொன்னதுனால நலனும் திரும்பி போய் இந்த மாதிரி தூது செய்தியை சொன்னேன், அவள் என்னை தான் விருப்பப்படுறான்னு சொல்லியிருக்கா அப்படின்னு அந்த தேவர்கள் நாலு பேர்கிட்டையும் விவரத்தை சொல்லுதான். இப்படி விவரத்தை சொன்னதும் சரின்னு சொல்லி அவர்கள் நலன்கிட்ட சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் சுயமரம் நடக்க இடத்துக்கு நலனை மாதிரியே மாய உருவத்தில் நாலு பேரும் வந்து நிற்கிறாங்க. இப்படி நாலு பேரும் வந்து நிற்கிறாங்க, தமயந்தி மாலையை எடுத்துக்கிட்டு வாரா, வந்து பார்த்தா அங்கே அஞ்சு பேர் இருக்காங்க நலன் உருவத்தில், ஒன்று நலனு மிச்ச நாலு பேர் தேவர்கள். இப்படி இருக்கும்போது அவள் எப்படிடா இவங்களை கண்டுபிடிக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு அவள் கடவுளெல்லாம் கும்பிட்டு யோசித்தா பிறகு நாலு பேரையும் கவனித்து பார்க்கும்போது நலனை தவிர மற்ற நாலு பேருக்கும் வியர்வை வரல, அவங்க கண் சிமிட்டாமல் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய கால் வந்து தரையில் படலை, ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே தள்ளி அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த நாலு விஷயங்களையும் வச்சு அவள் நலனை சரியாக கண்டுபிடிச்சி நலனுக்கு மாலை போடுதா. நலனுக்கு மாலை போட்ட பிறகு தேவர்கள் மற்ற நாலு பேரும் சரி, நலனை சரியான ஆளை தமயந்தி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நலனுக்கு வரம் கொடுக்குறாங்க. நாலு பேரும் நலனுக்கு ஒவ்வொரு வரத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படி வரத்தை கொடுக்கும்போது தான் நீ மிகச்சிறந்த சமையல் கலைஞனாக ஆகுவேன்னு சொல்லி யமன் நலனுக்கு வரம் கொடுக்குறான். அதுபடி தான் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமையல் கலையில் மிகச்சிறந்தவன் யார் அப்படின்னா நள மகாராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. நலபாகம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து அந்த இதோட அர்த்தத்தில் தான். நலன் தான் இதுவரைக்கும் உலக வரலாற்றில் புராணங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சமையல் கலைஞன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நாலு பேரும் திரும்பி போகிறாங்க. திரும்பி போகும்போது தேவலோகத்திலேருந்து இன்னும் ரெண்டு பேர் வராங்க. அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா துவாபரன் மற்றும் கலி. இந்த துவாபரன்கிறது துவாபர யுகத்தோட அடையாளமாக இருக்கிறவன், அவன் வந்து கொஞ்சம் கட்டவன். இந்த கலிங்கிறது கலியுகத்தோட அடையாளமாக இருக்கிறவன், அவன் வந்து ரொம்ப கட்டவன். அவர்கள் ரெண்டு பேரும் தேவலோகத்திலேருந்து வராங்க. இந்திரன் வருணன் முதலான நாலு பேரையும் அவங்க சந்திக்கும் போது என்ன சொல்லுதாங்கன்னா, இந்த மாதிரி தமயந்தி சுயமரம் நடக்குது, அதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. சொன்னது இந்திரன் சொல்லுதான், சுயமரம்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் நலனை தேர்ந்தெடுத்திருக்கா, நாங்கள் சுயமரத்துக்கு போயிட்டு தான் திரும்பி வரோம்னு சொல்லி இந்திரன் சொல்லுதான். அப்படி சொன்னதும் தேவர்கள் நீங்கள் நாலு பேரும் இருக்கும்போது அவள் எப்படி ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கலாம், இது சரியில்லாத காரியமாக படுது, உங்களுக்கு கேவலமாக தானே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு இதுக்கு நான் பழி வாங்குவேன்னு சொல்லி துவாபரனும் கலியும் கிளம்பி பூலோகத்துக்கு வராங்க. பூலோகத்துக்கு வந்த பிறகு இந்த கலி வந்து நலனை பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். கலி ஒரு மனுஷனை பிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு கெட்ட நேரம் மாதிரி கலிங்கிறது, அது வந்து ஒரு மனுஷனை பிடிக்கணும் அப்படின்னா அந்த மனுஷங்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும், அவன் பொய் சொல்கிறதையோ இல்லை ஏதோ ஒரு வழியில் தவறாக இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக கலி வந்து நலனுடைய ராஜ்யத்தில் தங்கியிருக்கிறான். அப்படி தங்கியிருந்து 12 வருஷம் கழித்து ஒரு தவறை வந்து கண்டுபிடிக்கிறான். அது என்ன தவறு அப்படின்னா, ஒரு தடவை நலன் வந்து சிறுநீர் கழிச்சிட்டு காலை கழுவாமல் வெளியில் வந்துடுறான். அப்படி காலை கழிவாமல் குளத்துலேருந்து வெளியில் வந்ததுனால அதை ஒரு குறையாக கண்டுபிடிச்சி அதன் மூலமாகவே கலி நலனை பிடிக்கிறான். நலனை பிடிச்ச பிறகு தான் நலனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குது. இந்த கலி நலனை பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில புஸ்தகங்களில் சனி வந்து நலனை பிடிச்சான், சனியால் தான் நலனுக்கு எல்லா அவமானங்களும் வந்துச்சு, எல்லா கெட்ட நேரங்களும் வந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்படி கலி நலனை பிடிச்சதுக்கு பிறகு துவாபரன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அதாவது கலியும் துவாபரனும் பேசி வச்சு தான், துவாபரன் வந்து நம்ம ரெண்டு பேரும் நலனுடைய தம்பி புஷ்கரன் மூலமாக நலனை பகடையாட்டத்துக்கு அழைப்போம், பகடையாட்டத்துக்கு அழைச்சி நலனை தோற்கடிச்சு அவனை நாடு நகரமெல்லாம் இல்லாமல் ஆக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி ஏற்பாடு செஞ்சதன் பேரில் துவாபரன் போய் புஷ்கரன்கிட்ட பேசுகிறான். புஷ்கரன்கிட்ட போய் நீ வந்து நலனை வந்து பகடையாட்டத்துக்கு கூப்பிடு, நான் வந்து பகடைக்குள்ளே நுழைஞ்சிக்கிறேன், நுழைஞ்சிக்கிட்டு பகடையாடுதேன், நீ நினைக்கிறபடியே எல்லா காய்களும் விளை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு செய்கிறான். அதன் பேரில் புஷ்கரனும் நலனை சூதாட்டத்துக்கு கூப்பிடுதான். யுதிஷ்டிரன் மாதிரியே தான், நலனும் வந்து ஓரளவுக்கு சூதாட்டத்தில் விருப்பம் இருக்கிறவன், ஆனால் சூதாட்டம் பற்றி அதிகமாக வந்து தெரியாது. இந்த புஷ்கரன் அவனுடைய தம்பி, அவனும் ராஜ்யத்தின் மேலே ஆசை இருந்தவன், அதனால் சூதாட்டத்துக்கு ரெண்டு பேரும் ஒப்புக்கிறாங்க. ஒப்புக்கிட்ட பிறகு சூதாட்டம் ரொம்ப நாளாக நடக்குது, பல மாதங்களாக வந்து நடத்திருக்கு. அப்படி நடக்கும்போது யுதிஷ்டிரன் இழந்த மாதிரியே நலன் வந்து முதல்ல நாடு நகரம் செல்வங்கள் இருந்த வேலையாட்கள் அவங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து இழந்துக்கிட்டே போகிறான். இழந்துக்கிட்டே போன பிறகு
அவனுக்கு பார்த்தீங்கன்னா யுதிஷ்டனுக்கு 4 தம்பிகள் இருந்த மாதிரி அவனுக்கு தம்பிகள் யாரும் இல்லை. அவன் தம்பியே தான் அவனை சூதாடுறது. அதுக்கு பிறகு கடைசியில் சகுனி கேட்ட மாதிரி புஷ்கரனும் நீ உன்னுடைய மனைவி தமயந்தியை வச்சு ஆடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் நலன் வந்து அந்த இடத்துல ஒத்துக்கறல, ஒத்துக்கிறாமல் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு நான் அவளை வச்சு ஆட முடியாது, நான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு வெளியில் கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நலனை தடுக்கிறதுக்கு நலனுடைய அமைச்சர்கள் தமயந்தி வேற மந்திரி பிரதானிகள் நிறைய பேர் வந்து முயற்சி செய்வாங்க. ஆனால் நலன் வந்து எதையுமே வந்து கேட்க மாட்டான். அந்த நேரத்தில் அப்படி கேட்காம சூதாடிக்கிட்டே இருப்பான். சூதாடிக்கிட்டே இருக்கிறத பார்த்து தமயந்தி ஏற்கனவே இவன் இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டோம்னா பிள்ளைகள்லாம் தெருவில் நிற்கும்னு சொல்லி நலனுடைய மகன் இந்திரசேனன், நலனுடைய மகள் இந்திரசேனை, இந்த ரெண்டு பேரையும் தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவான். அவருடைய அப்பா வந்து அந்த விதர்ப்ப நாடு அப்படின்னு சொல்லி சொன்னது. அந்த விதர்ப்ப நாட்டில் மாமன்கள்ட்ட வந்து அனுப்புகிறா, அதாவது அந்த பிள்ளைகளுடைய மாமன்கள் 3 பேர்னு சொன்னோம்ல, அவங்ககிட்ட அனுப்பி வைக்கிறா. அவங்ககிட்ட அனுப்பி வைக்கும்போது கொண்டு போய் விடுறது பார்த்தீங்க அப்படின்னா வாஷ்னேயன் அப்படிங்கிற நலனுடைய சாரதி தான். நலனுடைய சாரதி அந்த ரெண்டு பேரையும் கொண்டு போய் விதர்ப்ப நாட்டில் விட்டுட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அடுத்து புகலிடம் எங்கே போகலான்னு சொல்லி தேடி ஒரு குதிரைக்காரனை வேலை செய்கிறதுக்காக அயோத்தி நாட்டுக்கு போகிறான். அயோத்தி நாட்டில் ரிதுபர்ணன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அந்த ரிதுபர்ணன்ட்ட போய் குதிரைக்காரனாக சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் இவன் எல்லாத்தையும் இழந்த பிறகு ரெண்டு பேரும் வெளியில் கிளம்பி வராங்க. அரண்மனையை விட்டு வெளியில் கிளம்பி வராங்க, காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி காட்டுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லி அரண்மனையை விட்டு நகரத்தை விட்டு வெளியில் கிளம்பி வந்ததும் புஷ்கரன் ஒரு வேலை அங்கே என்ன செய்கிறான் அப்படின்னா நலனுக்கும் தமயந்திக்கும் யாரும் உதவி செய்யக்கூடாது, உதவி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை நாட்டுக்குள்ளே போடுறான். தொடர்ந்து இவர்கள் நாட்டுக்குள்ளேயும் எங்கேயுமே இருக்க முடியாமல் காட்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.